அனைவருக்கும் வணக்கம். இனி நம்ம இந்த பகுதியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மூன்று பொருட்கள் உங்ககிட்ட இருந்தாலே போதும், எப்பேற்பட்ட ஏவல், பில்லி, சோனியம், செய்வினை இந்த மாதிரி தீய சக்தியினால் பாதிக்கப்பட்டிருந்தால் எல்லாமே உங்களாலேயே சரி செய்ய முடியும். அந்த மூன்று பொருட்கள் என்ன, எப்படி பயன்படுத்தணும், இதற்கான வழிமுறைகள் என்னென்ன அப்படின்றத இந்த பதிவின் மூலமாக நாம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மள நிறைய பேரு ஏவல், பில்லி, சோனியம், செய்வினைனால பாதிக்கப்பட்டிருப்போம். இதுவும் இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் கந்திருஷ்டியாவது நம்ம மேல பட்டிருக்கோம். இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ, இல்ல ஒரு ஜோசியக்காரரோ, மாந்திரிகக்காரரோ, இல்ல ஒரு ஜோசியக்காரரோ மாந்திரிகரோ உங்களுக்கு ஏவல், பில்லி, சோனியம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா நீங்க பயப்படவே வேண்டாம். இது எளிமையாக உங்களாலே சரி செய்ய முடியும், ஒரு ரூபாய் செலவு இல்லாம. நீங்க கொஞ்சம் கூட பயப்படவே வேண்டாம், இதற்கு செலவு ரொம்பலாம் ஆகாது, ரொம்ப கம்மியான செலவுல இத உங்களாலே சரி செய்ய முடியும். எதனால நம்ம மேல ஏவல், கந்திருஷ்டி இந்த மாதிரியான விஷயங்கள் ஏவப்படுது, நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நாம ஒரு விஷயத்த பண்றோம், அதன் மூலமா நாம வளர்ச்சி அடைகிறோம். அந்த வளர்ச்சி பாத்தீங்க அப்படின்னா, நம்மள பிடிக்காதவங்களுக்கும், நம்ம கூடவே இருக்கிறவங்களுக்கும், நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கும், இல்ல இதே ஃபீல்டுல இருந்து இத்தனை நாள் ஆச்சு நாம இன்னும் முன்னேறாம இருக்கிறோம், இவன் மட்டும் முன்னேறிட்டானே, இவனுக்கு மட்டும் எப்படி இதெல்லாம் நடக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுடைய வைத்தெரிச்சல், கந்திருஷ்டி, பொறாமை, ஏவல் இதுவாக மாறுது. நம்மளுடைய நேரம் சரியில்லாம போச்சு அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களால நாம ரொம்பவே பாதிக்கப்படுறோம். நம்ம தொழில் நல்லா ஓடிட்டு இருந்தது திடீர்னு சரிவு ஏற்படுது அப்படின்னா அதற்கு எல்லாத்துக்குமே காரணம் இவங்களுடைய தீய பார்வை, கந்திருஷ்டி, ஏவல் தான் காரணம். ஏற்பட்ட இந்த கந்திருஷ்டினால நம்மளுடைய வீட்டுல என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னா, வீட்டுல ஆணுக்கும் பெண்ணுக்கும் மாறி மாறி நோய் நொடிகள் வந்து கொண்டே இருக்கும். என்னதான் மருந்து மாத்திரை எல்லாமே சாப்பிட்டாலுமே தொடர்ந்து இதே மாதிரியான பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டு யாராவது சாமியாரியோ மாந்திரிகரையோ பார்ப்பாங்க. அங்க அவங்களுக்கு அதிகமா பணத்தை சொல்லுவாங்க. இவங்களே ஆல்ரெடி கஷ்டத்துல இருக்காங்க, அவங்களால செய்ய முடியாத நிலைமை இருக்கும். சோ இந்த மாதிரி ஆட்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்க பண்ணீங்க அப்படின்னாலே போதும், உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரும். ஏவல், பில்லி, சூனியத்தால பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரிதான், செய்வினை தோஷங்களால பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரிதான். ஜஸ்ட் நான் இப்ப சொல்லக்கூடிய இந்த காமனான விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே போதும், எல்லாத்துக்குமே இது ஒர்க் அவுட் ஆகும். இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் பாத்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஓமம் வளர்ப்பது போலதான். அக்னியை வளர்த்து அதுல ஒரு சில பொருட்களை போட்டு அந்த பொருட்கள் இருந்து வெளியேறக்கூடிய சக்திகள் நம்மளை சுத்தியும், நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் எல்லாத்தையுமே விரட்டி அடித்து பாசிட்டிவ் எனர்ஜியை உட்கொண்டு வந்து நம்மளை சுற்றி எப்போதுமே பாசிட்டிவ் வைப்ரேஷனை கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய ஒரு பரிகாரம் இது. உங்களுடைய உடம்புல என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னா, குடைச்சல், நமைச்சல், ஒரு மாதிரி உடம்பு எரியறது இந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தும். அடுத்ததா, கண் எப்போதுமே சொக்கனா மாதிரியே இருக்கும், அதாவது எப்பவுமே தூங்கி தூங்கி வழிஞ்சிட்டே இருப்பீங்க. உங்களுடைய கண்ணை சுற்றி ஒரே கருவலயமா இருக்கும், நெஞ்சில் ஒரே படபடப்பு இருக்கும், தலை பாரம் அதிகமாக இருக்கும், தலைவலி அதிகமாக இருக்கும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு மூன்று செங்கல் எடுத்துக்கோங்க. மூன்று செங்கலை நீங்கள் எந்த வடிவில் வைக்கணும் அப்படின்னா, முக்கோண வடிவில், அதாவது ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அந்த வடிவில் இந்த செங்கலை நீங்கள் அடக்கிக்கணும். அதற்கு கீழே நீங்கள் கொஞ்சோண்டு மண் பரப்பி அதுக்கு மேலே நீங்கள் செங்கலை வைக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போது அந்த வடிவத்துக்கு உள்ள நடுவில் நீங்கள் கட்டி கற்பூரம் நீங்கள் வைக்கணும். இப்போது இந்த கற்பூரத்துக்கு மேலே நீங்கள் என்ன வைக்கணும் அப்படின்னா, கொட்டாங்குச்சி ஓடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஓடுகளை உடைச்சி அது மேலே நீங்கள் போடணும். அந்த கற்பூரத்தை தீப்பற்ற வைத்து அந்த கொட்டாங்குச்சியை நல்லா எரிக்கணும். கொட்டாங்குச்சி கிடைக்கல அப்படின்னா, நீங்கள் வெள்ளருக்கு வேறு மாங்குச்சி இந்த மாதிரியான பொருட்களை நீங்கள் போடலாம். இப்போது இந்த ஓமகுண்டத்தில் நம்ம போடக்கூடிய மூன்று பொருட்கள் என்னென்ன அப்படின்னா, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஓமம் அரை கைப்பிடி அளவு, வரமிளகா அரை கைப்பிடி அளவு, அடுத்ததா பருத்தி கொட்டை அரை கைப்பிடி அளவு, மூன்றுமே அரை அரை கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க உங்களுடைய கைகள்ல. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு வரமிளகாய்களை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கொண்டு உங்களுடைய மனதுல ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி அப்படின்னு சொல்லி கொண்டு உங்களுடைய உடல் முழுவதும் அந்த வற்றலால நீங்க தடவி இப்ப அந்த வரமிளகாய அந்த ஓமகுண்டத்துல போடணும். இப்போ ஓமத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா, உடல் முழுவதும் தடவிட்டு ஓமகுண்டத்துல போடணும். அடுத்ததா பருத்தி கொட்டையை நீங்க உடல் முழுவதும் தடவிட்டு ஓமகுண்டத்துல போட்டுடணும். இப்போ ஒருத்தர் வந்து கந்திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனியத்தால ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னா,
அவரு வரமிளகாய அந்த ஓமகுண்டத்துல போடுறாரு அப்படின்னா சுத்தமா எந்த ஒரு வாடையும் அடிக்கவே அடிக்காது. அந்த வற்றலோட நெடி அடிச்சது அப்படின்னா யாராலுமே அந்த இடத்துல இருக்கவே முடியாது. ஆனா அவர் போட்ட வற்றல இருந்து எந்த ஒரு நெடியும் எந்த ஒரு வாசனையும் வரவே வராது. இப்போ வரல அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதே மாதிரி இன்னொரு வற்றல உங்களுடைய உடல் முழுவதும் தடவிட்டு அந்த வரமிளகாய நீங்க அந்த ஓமகுண்டத்துல போடணும். இதே மாதிரி போட்டுக்கிட்டே இருக்கணும். எப்போது உங்களுடைய கண்கள் தான் எரியுதோ, கண்ணுல இருந்து தண்ணி வருதோ, எப்ப அந்த நெடி அதிகமா உங்களுக்கு தெரியுதோ அப்போதுதான் உங்களுடைய உடலை விட்டு அந்த தீய சக்தி விலகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஏவல் பில்லி, சோனியம், கந்திருஷ்டி, கோளாறு, பொறாமை, சூனியம், செய்வினை, கருப்பு, பேய் பிசாசு, தொல்லை, இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே காமனா இந்த ஒரு விஷயத்த நீங்க பண்ணீங்க அப்படின்னாலே போதும், உங்களை விட்டு உங்க வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் எதுவாக இருந்தாலும் உடனே போயிடும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் அந்த டவுட் இந்த கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்ல வர இருக்குது. அதனால இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப். மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்ச சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.